ஏழாம் தேதி தான் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்களா மாப்பிள்ள? ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோமே. அட தூ, சொந்த ஊரில் உள்ள மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. நீ என்னன்னா கர்நாடகாவுக்கு போயிட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறிய? ஏ ஆட்டுக்குட்டி, தண்ணியில் தான்டா தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு, தப்பாக பேசாத. பொறுமடா பொறுமடா மாவட்டம். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தமிழா என்டர்பிரைசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் சப்ளையர் மேச்சன் மேரேஜ் மேட்ரிமோனி, விஷாந்த் பாரா மெடிக்கல் காலேஜ் மற்றும் அரசு ஐடிஐ மன்னார்குடி, சாய்ஃப்ளக்ஸ் டிஜிட்டல் கலர்லே பட்டுக்கோட்டை, வளமுடன் மரச்சக்கு எண்ணெய் மன்னார்குடி, அவ்வை மரச்சக்கு எண்ணெய் பட்டுக்கோட்டை. ஏன் பெரியப்பா இந்த விளக்க போட்டு தொடச்சிட்டு நிக்கிற? கோடை காலம் வந்துட்டுனாடா, இனிமேல இதான் நமக்கு இன்வெர்டர், அதான் போய் தொடச்சு வச்சுப்போம். கொரோனா வந்திருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாம வேலைய பாத்துட்டே இருக்கிறியே, எப்படி பெரியப்பா? தம்பி மோகன, தப்பு பண்ணவும் தாண்டா பயப்படணும். ஒன்ன மாதிரி நான் என்ன பெரியப்பா தப்பு பண்ண? உங்க காலத்துல ஓசோன் படலத்துல ஓட்டை போட்டிய, ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறேன்னு பூமிக்கு அடியில கொண்டு போய் வேட்டை போட்டிய, அப்புறம் இயற்கை சீற்றம் வராம என்ன பண்ணும்? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே பெரியப்பா, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. ஆட்டுக்குட்டி, அந்த காலத்தில் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவங்க நாங்கள், இப்போ இயற்கையை அழிச்சுப்பிட்டு தானே வாழ்கிறீங்க நீங்கள், அதை தான் சொன்னேன். உங்கள் காலம் ஒன்றும் இல்லாத காலம், நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ எங்கள் காலம் எல்லாம் இருக்கிற காலம், அதை நாங்கள் என்ஜாய் பண்ண தானே செய்வோம். இது ஒரு குறையா சொல்கிறேன்? இயற்கையை அழிச்சுப்பிட்டு ஜாலியாக வாழ்ந்ததுனால தான் இப்போ கொரோனா வந்து எல்லாம் காலியாகிட்டு இருக்கிய. இனிமேயாவது இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கடா எங்கள் காலம் மாதிரி. பெரியப்பா, இந்த கொரோனா மட்டும் உங்கள் காலத்தில் வந்திருந்தது, ஒரு பய உயிரோடு இருந்திருக்க மாட்டான். ஏதோ நாலு விஷயம் தெரிஞ்சதுனால தான் எங்களால் இந்த உலகத்தையே காப்பாற்ற முடியுது. போடா போக்கத்தவனே, காலாராவிலேருந்து அம்மனை வரையும் அத்தனையும் பார்த்தவங்க நாங்கள். இந்த 50 கிட்ஸ் கிட்டலாம் பின்வாங்கும் இந்த கொரோனா. பெரியப்பா விளாட பயில வந்துட்டேங்க, விளக்கு தொடச்சிக்கிட்டு விளாண்டுட்டு வரேன். ஏண்டா விளக்கு தொடச்சிக்கிட்டு இருந்தவனுக்கிட்ட விளக்கம் கேட்டுவிட்டு இப்போ விளாட வந்தவனே போகிறேன்? இளோய், பளிங்கி பம்பரம் பல்லாங்குழின்னு பாரம்பரிய விளையாட்டெல்லாம் மறந்துவிட்டு இப்போ பந்தடிக்கையா ஒருறியே? யோ காண்டாமல் இருக்கும், தத்துவம் சொல்கிறதெல்லாம் தம்பி மோனோட வச்சுக்க. ஏ ஆட்டுக்குட்டியே, விளாட போகிறோம் வழியானடா. இளோய், உங்களுக்கு நல்லது சொன்னால் நக்கா தான் தெரியும். இளோய், அவங்களோட நீ விளாட போன விளக்கமத்தில் தான் அடி விழுவும். விடு பெரியப்பா, நான் விளாண்டுட்டு வரேன். ஒழுங்கா இருக்கியா இல்லை ஒப்பண்டு சொல்லி நாலு போர்டு போட சொல்லுவா. ஏ நீங்க போங்கடா, நான் வரல, இவன் விட மாட்டேங்கிறான். ஏ இங்கே ஓரமா வாடா, உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்லை ஆட்டுக்குட்டி, கர்நாடகாவில் கடை திறந்துட்டாங்களாண்டா. அதான்டா பேட் எடுத்துட்டு ஒன்று விளையாட அழைக்க வர்றது மாதிரி வந்தோம். அதான் இன்னைக்கு பெங்களூர் கிளம்புறோம், வரியா என்னடா? ஏண்டா உங்கள் ரெண்டு பேருக்கு அறிவே இல்லையடா. மரணத்தோட போராடி வேலை பார்க்குறாங்க மருத்துவர்கள், கண்ணு முடிச்சு வேலை பார்க்குறாங்க காவல்துறை, தூக்கம் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க துப்புரவு பணியாளர்கள், அரும்பாடுபட்டு வேலை பார்க்குறாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர். இவங்க எல்லாரும் இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டத்தை கடை திறந்தானே காலி பண்ணிட்டு போக நிற்கிறீல. மாவட்டம், இவன் நம்மளுக்கு செட்டாக மாட்டான், நம்ம கர்நாடகாவுக்கு போயிட்டு கச்சேரி ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஏழாம் தேதி தான் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்களா மாப்பிள? ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோமே. ஏன் தேவையில்லாமல் கர்நாடகாவில் போய் காசை கொண்டு கொடுக்குறோம்? அட தூ, சொந்த ஊரில் உள்ள மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கிறாங்க. நீ என்னன்னா கர்நாடகாவுக்கு போயிட்டு கச்சேரி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறிய? மாவட்டம், மறுபடியும் சொல்கிறேன், உன்னெல்லாம் மலேசியா அனுப்பிவிட்டு மாவு பேச விடணும்டா புரோட்டாவுக்கு. லேட்டுக்குட்டி, அவனே என்ன பேசுற? அப்புறம் பேசாமல் தண்ணி கடை திறக்கணும்னு தாண்டி தலை போற குதிச்சு விழுவுறியலடா. ஊருக்கு 10 பேர் ஆகுது, பள்ளிக்கூடத்தை தரங்க பிள்ளைய படிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்களாடா. கொரோனா வந்துட்டு காசு இல்லை, கஷ்டமாக இருக்குது, வேலைக்கும் போக முடியலை, வெளியவும் போக முடியலைன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் தானடா. இப்போ கூட்டமாளம் வீட்டியை குடிக்க காசு எடுத்துக்கிட்டு இப்போ எங்கேருந்து வந்தது காசு? ஏ ஆட்டுக்குட்டி, தண்ணியில் தான்டா தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு, தப்பாக பேசாத. பொறுமடா பொறுமடா மாவட்டம். அடச்சி, வெளியே போங்கடா, வெட்டி பயிலுவலாம். தாய்க்கு நிகரான எதிரா தண்ணி, அதை நீங்கள் குடிக்கிற சாராயத்தோட ஒப்பிட்டு பேசாதீங்கடா. மாவட்டம், ஆட்டுக்குட்டி இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டோம், கார் எடுத்துகிட்டு வரேன், கர்நாடகா போவோம்.
கர்நாடகால கட்டிங்லாம் கொடுப்பாங்களா மாப்ள? அதானே ஓம் புத்தி ஒண்ண விட்டு எங்க போப்பது? ஃபுல்லா குடிச்சிட்டு பொறுப்பா வரலாம்டா வா போவோம். உங்கள மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருந்தா போதும். இத்தாலி மாதிரி இந்தியாவும் வந்துரும். ஆட்டுக்குட்டி கடந்துட்டு போறோம் மாப்ள. அடுத்த சட்டம் போறதுக்குள்ள ஆபாச்சும் வந்து வந்துரணும். வா போமா. போங்கடா போங்க. குடிச்சிட்டு அழிய போது தமிழ்நாடு. கொரோனா கேக்க போது தனி நாடு. இதுவரை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி, கவிதா சுவிட்டன் பேக்கரி லட்சுமாங்குடி கூத்தாநல்லூர், பல்லுவன் மரச்செக்கு எண்ணெய் மன்னார்குடி, பாரம்பரிய உணவகம் கண்ணுகுடி கிழக்கு, சாய்ராம் ப்ரமோட்டர்ஸ் தஞ்சாவூர், முத்து ட்ரம்செட் உள்ளிக்கோட்டை. நாங்கள் விளம்பரம் செய்த நிறுவனங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் எங்களையோ அல்லது அவர்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.